இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிஓஐ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்களாம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது வந்து நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சு, இந்த கேஸ் எதுக்காக போட்டுக்கிறாங்கன்னு முழு விளக்கம் தெரியல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WBMD 444-04-2024 கேஸ் ஃபைல் நம்பர் இது. TNCA அசோசியேஷன் தொடர்ந்த சிஓஏ வழக்கில், TNCICA அசிஸ்டன்ட் தொடர்ந்த சிஓஏ வழக்கின் தீர்ப்பில் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா 55-0-90-2020 மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துள்ளது. இந்த வழக்கு இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் சிஓஏ தேர்வு எதுக்கும். ஆனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஆகட்டும் சிஓஏ ஆகட்டும் ரொம்ப குளறுபடியாக ஏற்படுத்திருக்கு. எப்போ நமக்கு எக்ஸாம் வந்து நடக்கும், நம்ம என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அதான் நீங்கள் படிக்கிறத விடாதீங்க, விடாமல் முயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு எல்லாம் படித்து ரெக்கார்டில் எழுதி வச்சுருங்க. நம்ம டேட்டு அறிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா சிலபஸ் என்ன, எம்எஸ் ஆஃபீஸ் என்ன கொஸ்டின் வருமோ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக எந்த லெவல் குரூப் இருக்குது, நம்ம சிஓஐக்கான குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். 2024 ஆகஸ்ட் மந்த்துக்கான ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக மாணவர்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கூடிய புதிய அப்டேட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. நான் வந்த உடனே உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்கிறேன். சிஓஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண கிடையாது. இல்லைனா இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாணவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.